இன்னைக்கு நம்ம ஒன்லி ஒன் கலர் ஃபுட் ஈட்டிங் சதா பண்ண போறோம். என்னென்ன கலர் வருதோ அந்தந்த கலர்ல இருக்கிற ஃபுட்டை மட்டும் தான் அவங்க சாப்பிடணும். சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம அம்மா பார்க்கங்க, அவங்களுக்காக ரெண்டு சீட் இருக்கு. அவங்க என்ன கலர் சூஸ் பண்ண போறாங்கன்னு பாத்துருவோம். அப்ப எடுத்துக்கோங்க. யாருக்கு ஒரு சீட்டை டக்கு எடுங்க, டக்கு எடுங்க. அப்பாக்கு வெள்ளை, அம்மாவுக்கு மஞ்சள். இவங்களுக்கான ஃப்ரூட் இதுல மஞ்சள் கலர்ல இருக்கதா அம்மா சாப்பிடணும், வெள்ளை கலர்ல இருக்கதா அப்பா சாப்பிடணும். பழம் சாப்பிடலாம் அந்த காலத்து ட்ரெண்டுமா, தோலை சாப்பிடலாம் இந்த காலத்து ட்ரெண்டு. என்ன வெள்ள கலரை மட்டும் தின்றீங்க? நல்லா இருக்காரு அம்மான்னு ஒரு கடிதம் கிடைச்சிருக்காங்க, அதுக்கு மேல எல்லாம் கடிக்க முடியாது. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பயங்கரமான பிளேயர் இருக்காங்க, ரெடியா இருக்கு. ஆமா, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான சாப்பாடு பிரியர்கள். என்னடா கலரை கரெக்டா சூஸ் பண்ணுங்க, இல்லாட்டினா மாட்டிக்கிறீங்க. அங்கிட்டுலாம் பாக்காத நார்மலா யோசிய, ஒயிட் ரெட் என்னவா இருக்கும் தப்புனு. ஒரு மணி நேரம் பாரு திண்டு முடிச்சிருக்கான் போலடா, பயங்கரமா இருக்கா திண்டா. பேசா இருக்கலாம். நெக்ஸ்ட் சீட்டை போட போறோம். யார் யார் என்னென்ன கலர் ஃபுட்டை சூஸ் பண்ணு பாக்க போறோம். லக் இருக்கவங்க கேட்ச் பிடிச்சிருக்கங்க. ஒன் டூ த்ரீ, கரெக்டா அவங்க நேரம் எடுத்துட்டாங்க. ஓ மை காட், ஆபீஸ் ஜிஞ்சர் சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே. என்ன இன்னும் ஒரே ஒரு வாய் எப்படி இருக்கு என்ன கலர் சூஸ் பண்ண போறோம்? செம்மணி பாருங்க.
இது எப்படி இருக்கு? லெமனே தந்திருக்கலாம். நீக்குது. அவர் ஸ்ட்ராபெரி கலந்த பார்த்தனே நீங்க நினைச்சிட்டியா? நல்லா தான் இருக்கும்னு நினைச்சேன். யாக லெமனை சாப்பிட சொன்னா லெமனை குடிச்சிட்டு இருக்கான். லெமனை சாப்பிடுறான். இந்த கடிச்சு தின்றான். நரக்கு முருகன் கடிச்சு தின்றான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிதான் அடுத்து மாபெரும் பிளேஸ் அவங்களுடைய ஃபுட்டும் ரெடியா இருக்கு. யார் எந்த கலர் சூஸ் பண்ண போறாங்கன்னு பாத்துறோம். கலர் மட்டும் தின்றதான் மேட்ரு. அப்படிலாம் தியாகம் பண்ண முடியாது. மொத வந்து உபசரிச்சுட்டுதான் சாப்பிடுங்க. கத்திரிக்காய் கடிங்க. நல்லதான் இருக்கு. செம்மையா இருக்கா? சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்த ரெண்டு பிளேயருக்கு பேப்பர் போடுங்க. எனக்கு அவங்களுக்கு வெள்ள எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள இருக்கு வெள்ள. ஆமா வெள்ளையா நீங்க தின்னா வெள்ள அந்த வதி அப்படியே இருக்கு. அவ்வளவுதான். வா வெள்ள சார் ஆஃப் ஆயில இதெல்லாம் அசால்ட்டா தின்றுவாங்க. அடே அடே. இது நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்கும். கசங்கடா. எப்படி இருக்கு? கண்ணு கலங்குதா? அப்புறம் உரைக்காதா? விதைய தின்ண இது வெள்ளரிக்காம இருக்கு. அந்த வாசம் இங்க வந்து எனக்கே கண்ணு கலங்குது. இப்ப இவங்க மூணு எதுக்கு சீட்டு போறோம்? அண்ணாச்சி என்ன கடிங்க. இந்த மாதிரி அரிய வாய்ப்புலாம் கெசிலியன்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். சாப்பிடுங்க. ஆமா, தோலை தின்ற அரிய வாய்ப்பு. அவ்வளவுதான். இன்னொரு கடி இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் கெசிலியன்ஸ்ல நடக்கும். SMBros இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா ஆமா. இப்போ இவங்க மூணு பேர் என்னென்ன கலர் சூஸ் பண்ண போறாங்கன்னு பாத்துருவோமா? எஸ் எஸ், மொத்தமா கொடு. நீ உண்மை நல்ல ஃப்ரூட் அப்பா கொடுக்கலாம்னு பார்த்தேன். என்னப்பா எடுத்துக்கீங்க? என்ன பேர் எடுத்துக்கீங்க? Oh my god! பச்சை பாக்காய். Oh my god! இங்க காமிமா.
உயிர கூட தயாரா இருக்கும்டா, புலி பசத்தாலும் சப்புன்றுக்கா.